ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் லைஃப் ட்ராவல். நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி செய்ய ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனேயும் இதில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கல அப்படின்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம் மிளகாயெல்லாம் இந்த மாதிரி வணங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 1 தக்காளியே போதுமானது. தக்காளி சேர்த்து இந்த மாதிரி நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது கூட சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வணங்கும் போது தக்காளி நல்லா வணங்கி வரும். தக்காளி இந்த மாதிரி நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்து இந்த புதினா இலை சுருங்கி வர அளவுக்கு வணக்கி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலை இந்த மாதிரி வணங்கி வந்ததுக்கப்புறம் 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லா இலையிலிருந்தும் நல்லா தண்ணி விட்டு வரும். நல்லா சுருங்கி வர அளவுக்கு வணங்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேங்காய் சேர்த்துக்கலாம். 5 ஸ்லைஸ் தேங்காய் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சட்னி நிறையா வேணும் அப்படின்னா தேங்காய் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து 1 நிமிஷம் வணக்கினதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம உணக்கி வச்ச பொருள் நல்லா 10 நிமிஷம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைச்சா சரியாக இருக்கும். நல்லா நைஸாக அரைச்சிருக்கு. இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இலக்கி விட்டுக்கலாம். இப்போ சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்பு கரண்டியில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம தாளிச்சு எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ சூப்பரான கதம்ப சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.